பழம் பாருங்க, இது நிறைய பேர் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க. இது நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக பெருசாக ஒன்றும் பெரிய டேஸ்ட்டாக இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து பிஸ்கட் மரம்னு சொல்லுவோம், கொடமரம்னு சொல்லுவோம். இந்த நிழலுக்காக வைக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பழம் இப்படி தான் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து பறித்து சாப்பிட்றாங்க இங்கே வர்றவங்க. நான் நிறையா பழம் இருக்குதுங்க பாருங்கள், நிறையா பழம், வெறும் பழமாகவே இருக்குது. மரம் பூ ஃபுல்லு ஒரே பழமாகவே இருக்குது. குருவியோ குருவி, அங்கே பாருங்கள், குருவி குருவியோ குருவி. இதுதான் எங்கள் நந்தினி, இதுதான் எங்கள் செல்ல நந்தினி. எங்கள் செல்ல நந்தினி இப்போ தான் தூங்கி முழிச்சிருக்குது. இந்த மரத்தில் கட்டிடுறது இதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமைச்சூடுது நந்தினி. திருப்பி ஈ இருக்குதுங்க எல்லா மாட்டு கண்ணுலேயும் கண் தண்ணி. திருப்பி திருப்பி இந்த கண்ணுக்கே அடிச்சு விடணும் போல் தெரியுது. கண்ணுக்கே அடிச்சு விடணும் பாருங்கள், எல்லாம் கண் தண்ணி வடிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கண்ணுலேயே தான் ஈ உட்காருது. அந்த இன்னும் கொஞ்சம் வேப்பெண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு, அது என்னன்னா கண்ணுக்கிட்ட அடிச்சு விடும் போது தாலியில் வாய் வச்சிச்சின்னா கசக்கமாக என்னமோன்னு நினச்சி நினச்சி கம்மியாக விட்டால் அது இப்படி வருது.